வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீட்ரூட் கோழிக்கறி. இது வந்து நிறைய பேர் வந்து பீட்ரூட் சேர்த்துக்கணும் நம்ம வெறும் ஜூஸாக தான் குடிச்சிருப்போம். பீட்ரூட் கோழிக்கறி எப்படிங்கிறது நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இப்போ என் பசங்க வந்து கோழி சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு வந்து பீட்ரூட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த பீட்ரூட் கோழிக்கறி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு சைட் டிஷ் மாதிரிக்கா இருக்கும். நீங்கள் ரசத்துக்கு தொட்டுக்கலாம், சாம்பார் சாதத்துக்கு, சாம்பாருக்கு, தயிர் சாதத்துக்கு, சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வானொலி சூடி ஆயிடுச்சு. இதற்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடல் எண்ணெய் நான் ஊற்றிருக்கேன். ஒரு டிப்ஸோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏற்கனவே ஆரம்பித்தாச்சு. என்ன டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஜீரகம் யூஸ் பண்ணும்போதெல்லாம் கோழி யூஸ் பண்ணுங்கள். அதாவது கோழிக்கு வந்து ஜீரகத்தை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீரகம் போட்டு தாளிக்க சொல்கிறேன். சிக்கன் யூஸ் பண்ணும்போது, மட்டன் யூஸ் பண்ணும்போது சோம்பு, ஜீரகம். அப்புறம் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற வெங்காயத்தால். இதற்கு தேவையான அளவு வெங்காயத்தை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினோன்னே இதற்கு தேவையான அளவு உப்பு, இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இது ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணலாம், ட்ரை ஐட்டமில், அதனால் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். ஜஸ்ட் இந்தமாதிரி வதங்கினாவே போதும் வெங்காயம். அதுக்கப்புறம் என்ன, சிக்கன் நம்ம வதங்கும் போது, அதாவது வேகும்போது இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும்ல, அதுக்கிட்ட இந்த வெங்காயம்லாம் நல்லா கரைஞ்சிரும். இந்தமாரி வதங்கினதுக்கப்புறம் இதற்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், நிறைய விஷயம்லாம் இல்லை. ரொம்ப செய்யக்கூடியது, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தக்காளி. ஏன்னா பீட்ரூட்டு வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த புளிப்பும், இந்த பீட்ரூட்டோட இனிப்பும், இந்த தக்காளியோட புளிப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்தமாரி தக்காளி நல்லா நைஸாக இப்படி கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும். ரொம்ப தின்னாக இருக்குல்ல, நம்ம பிரியாணிக்கெலாம் எப்படி கட் பண்ணி வச்சுருப்போமோ அந்த மாதிரி. பாருங்கள், போட்ட வேகத்துக்கு கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போவே அந்த மசாலா வந்துருச்சு பாருங்கள். இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பீட்ரூட்டை சேர்க்க போகிறோம். பீட்ரூட்டை சேர்த்தோடனே இப்போவே அந்த மசாலா பொடியெலாம் சேர்க்க போகிறோம். மஞ்சள் தூள், ஏற்கனவே பச்சை மிளகாய் காரம் சேர்த்துக்கிறதுனால சிவப்பு மிளகாய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் இதுக்கு தகுந்த மாதிரி தனியாத்தூள், இந்த எண்ணெயிலே ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றி 2 நிமிஷம் கழித்து சிக்கனை போட்டுருவோம். அதுக்கப்புறம் 10 நிமிஷம், அவ்வளோதான், டிஷ் ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற கலர் கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் இதில் அந்த கோழி கூட அந்த பீட்ரூட்டோட சத்தும் இறங்கியிருக்கும். இந்தமாரி எப்பயுமே நீங்கள் இப்போ மசாலா வதக்கும்போது எண்ணெயில் வதக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பச்சை வேகம் அடிக்காது. சில இடத்துல நம்ம சாப்பிட்ருப்போம் பார்த்திங்கன்னா அந்த பச்சை வேகம் அடிக்கும். அதுக்கெலாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எண்ணெயில் வதக்காமல் போட்டிருப்பாங்க. அதுதான் இப்போயே பாருங்கள், வாசனையாக இருக்குது அந்த பீட்ரூட்டோட வாசனை எனக்கு இங்கே நல்லாவே தெரியுது. இப்போ இதற்கு தேவையான அளவு சிக்கன் சேர்க்க போகிறோம். Thank you.
பாருங்கள் சிக்கனை போட்டுட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் வதக்குது. அந்த சிக்கனில் அந்த மிளகாத்தூள் நம்ம போட்ட உப்புலாம் அந்த சிக்கனில் படணும், அதுக்காக தான் வதக்க சொல்கிறது. இதற்கு தேவையான அளவு தண்ணி, ஏன்னா நம்ம சிக்கனில் ஏற்கனவே தண்ணி வரும், நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த அளவு தண்ணி சேர்த்துட்டாவே போதும், அந்த பீட்ரூட்டும் வெந்துடும், இந்த சிக்கனும் வெந்துடும். 10 நிமிஷத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மைண்ட் வாய்ஸில் கேட்குறது எனக்கு புரியுது, பீட்ரூட் மட்டும் தான் சேர்க்கலாமா வேறு என்ன சேர்க்கலாம் அப்படின்னு. இதில் கேரட்டும் சேர்த்து சமைக்கலாம், என் பசங்களுக்கு கேரட் பிடிக்கும் அப்படின்னா கேரட்டும் கோழி கறி செஞ்சு பாருங்கள். இந்த கிறிஸ்மஸுக்கு நியூ இயருக்கு செலிப்ரேட் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வைப்போம், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். உங்களுடைய மைண்ட் வாஷ் கேட்குது, என்ன சார் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் போடலையே அப்படின்னு. அதை வந்து நான் தூளாக சேர்த்துக்க போகிறேன். நிறைய பேர் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாருமே சேர்க்குறாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கூட சேர்ப்பாங்க. அது வந்து நம்ம எடுத்து வச்சிடணும்ல, ஆக்சுவலி அந்த சத்து வந்து நம்மளுக்கு சேரணும் அப்படிங்கிறதுக்காக நான் எப்பயுமே தூளாகவே அரைச்சி வச்சுருக்கேன், கரம் மசாலா தூள் அப்படின்னு. பட்டை கிராம்பு ஏலக்காய் அது எல்லாமே இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த கரம் மசாலா தூள் எப்படி செய்கிறது, அதுமாரி நிறைய பவுடரு வகைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் வீடியோவில், அடுத்தடுத்த வீடியோவில். இன்னொரு 25% ரெடி ஆகணும், 75% ரெடி ஆகிடுச்சு. இந்த பீட்ரூட்லாம் வெந்து கலர்லாம் நல்லா மாறியிருக்கு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க இந்த டிஷ்ஷு, இந்த பீட்ரூட்டு கோழிக்கறி. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம அந்த கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இதற்கு தேவையான அளவு கரம் மசாலா தூள் இவ்வளவு சேர்த்தாவே போதும். இதில் வந்து கண்டிப்பாக மிளகு தூள் சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் காரமும் கம்மியாக போட்டிருக்கோம், மிளகாத்தூள் காரமும் கம்மியாக போட்டிருக்கோம். இந்த மிளகு தூள் காரம் தான் இதோட ஹைலைட்டு, தொண்டையில் இருக்கும் அந்த காரம். இதுக்கப்புறமா எலுமிச்சை மூலம் கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபைனல் டச்சுன்னு சொல்லுவாங்களே ரொம்ப அருமையாக இருக்கும். எலுமிச்சம்பழம் புளிஞ்சு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, ஒரு 2 நிமிஷம். இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு டிஷ்ஷில் உங்களை சந்திக்கிறேன்.